வணக்கம். இப்பெல்லாம் வானிலை அறிக்கையை பார்க்காம வாழ்க்கையே நகர்வதில்லை. வத்தல் காய போட்டாலும் சரி, இல்லை துணி உலத்த போனாலும் சரி, ஏமா கனமழை தண்டர் ஸ்ட்ராம் அப்படின்னு போட்டிருக்கான். என்ன நீ அப்படின்னு வீட்டுக்குள்ள நம்ம சத்தம் போடுறோம்ல. இது என்னங்க, இது நம்ம ஊர்ல தெருவில் போட் போகுது சார். சென்னையில் எங்கே சார் இருக்கீங்க, எந்த ஏரியில் குடியிருக்கீங்கன்னு விசாரிக்கிறான். என் பையே, உங்கள் ஊரில் மழை குறைவாக பெஞ்சா அதுக்காக எங்களை இவ்வளவா பேசுவேன். என்ன சார் வீடு வாங்கினீங்களே, எவ்வளோ 1.5 கோடியா? அதுக்கு பேசாமல் நீங்கள் ஒரு பெரிய ஸ்டீம் போட் வாங்கியிருக்கலாம். கிண்டல் பண்ணுறானுங்க. ஊரெல்லாம் தண்ணி நீர் மேலாண்மை இருக்கிறதுலையே பெரிய MBA சப்ஜெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் நீர் மேலாண்மையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. சாதாரணமாக குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாதம இருந்த ஊரில் இப்போ பூரா வெள்ளக்காடு பெருகுது. இன்னைக்கு நாம் நீரின் இன்றியமையாமையை பற்றி பேசினா சமயத்தில் காமெடியாக கூட இருக்கும் இல்லை. திருவள்ளுவர் வான் சிறப்புன்னு ஒரு தனி அதிகாரமே போட்டிருக்கிறார். கெடுக்கிறதும் பெஞ்சு கெடுக்கிறதும் மழை தான், பெய்யாமல் கெடுக்கிறதும் மழை தான் அன்னைக்கே எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார். உண்மையிலேயே இந்த உலகத்தில் ஒழுக்கம் அப்படின்றது இருக்கணும், அதுக்கு நிறைய இருக்குது. அரசன் ஒழுங்காக இருக்கணும், விளைச்சல் ஒழுங்காக இருக்கணும், அறங்கள் நிறைவாக இருக்கணும், இந்த நாட்டில் கற்றவர்கள் நல்லவர்களாக இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் ஒழுக்கம் இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஒன்று இருக்கணும். அது என்னென்னா, முறையாக மழை பெய்து இந்த மண்ணில் நீர் இருக்கணும். மனிதன் நீர் இல்லாமல் இருக்க முடியாதுங்க. இந்த உலகத்தையே பாருங்க, இப்போ 3 பங்கு கடல், 1 பங்கு நிலம். மனித உடலை எடுத்துக்கங்க, 70% இந்த உடம்புல நீர் சத்து இருக்குன்றாங்க. தண்ணீர் இல்லாமல் ரொம்ப நாள் வாழ முடியாது. எல்லா உயிரினங்களுக்கும் நீர் வேணும். ஒருவேளை இந்த பேண்டமிக்கெல்லாம் முடிஞ்சு இன்னும் பல வருஷம் கழிச்சு 3வது உலகப்போர்னு வந்ததுன்னா வேணா சார், சார் இது வேற ஏன் சார்ன்னு நீங்க சொல்லாதீங்க. வந்ததுன்னா அதுக்கு காரணமுமே நீராகத்தான் இருக்கும்ன்றாங்க. பாலைவனத்துல தாகத்துல இருக்கிற ஒரு செடி, ஒரு மனிதன், ஒரு உயிரினத்திட்ட கேட்டு பாருங்க, நீரின் அத்தியாவசியம் எவ்வளவு முக்கியம்னு இருக்கும். நெருப்பில் வெந்து படுக்கையில் கிடக்கிறவனுக்கு தாகம் எடுக்கும்ல, அவங்கிட்ட கேட்டு பாருங்க நீரின் அத்தியாவசியம் எவ்வளவுன்னு தெரியும். இதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். நீரின்றி அமையாது உலகு எனின், யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. இந்த உலகத்துக்கு நீர் தான் இன்றியமையாதது. நீர் இல்லை என்றால் உலக இயக்கம் அது எதிர்பார்த்தபடி ஏன் இருக்கவே இருக்காது. அதுபோல வானத்திலிருந்து வருகிற மழை இல்லை என்றால் இந்த மண்ணில ஒழுக்கமும் நிலைக்காது. ஒழுக்கம் நிலைக்கணும்னா முறையாக மாதம் 3 மாதிரி பெய்யணும். என்ன, நவம்பர் டிசம்பர்ல நம்ம ஊர்ல வர்ற மாதிரி பெய்யக்கூடாது. இப்பெல்லாம் வானம் வெடிக்கிறதுன்றாங்க, கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்றாங்க, பிரளயம் மாதிரி பெய்கிறது. 3.5 மணி நேரத்தில் 30 சென்டிமீட்டர் மழைன்றாங்க. நமக்கெல்லாம் மழையை சென்டிமீட்டர்ல அளக்கணும்ன்றதே இப்பத்தான் தெரிகிறது. இவ்வளவு பயங்கரமான ஒரு காலத்துல மழை முறையாக பெய்ய வேண்டும், அளவாக பெய்ய வேண்டும். இது இருக்கும் பட்சத்தில் தான் இந்த உலகத்தில் ஒழுக்கம் இருக்கும். ஏன் அப்படின்னா, எப்போது வறட்சி வருகிறதோ, எப்போது மக்கள் மத்தியில் பஞ்சம் பெருகுகிறதோ, அப்போது ஒழுக்கம் என்பது இல்லாமலே போகும். ஒழுக்கம் இந்த நாட்டில் நிலைக்கணும்னா முறையாக மழை பெய்யணும், முறையாக நீரை மேலாண்மை செய்யணும். நீங்கள் ஏரிகளில் எல்லாம் ஏகப்பட்ட உயரங்களுக்கு கட்டடங்களை கட்டிட்டு போட்டு விட்டீங்கன்னா நிம்மதி இருக்காது. நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும், அந்த யார் யாருக்கும்ன்றது ரொம்ப முக்கியம். அரசன் முதல் சாதாரணமான பிரஜை வரை, யோகி முதல் போகி வரை, மேதை முதல் பேதை வரை, அதுதான் யார் யாருக்கும். பூமியில் பிறந்த எல்லாருக்கும், அவர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுக்கும் மழை என்பது ரொம்ப முக்கியம். மழையை மாமழை போற்றுதும் அப்படின்னார் இளங்கோவடிகள். மழையை போற்றி இருக்கிறாங்க, வணங்கியிருக்கிறாங்க. வருணதேவன் அப்படின்னு நம்ம ஊரில் நாம் அவனை வணங்கி இறைவனாக்கி பார்க்கிறோம். இந்த மழையை போற்றுவோம். அது முறையாக பெய்தால், அளவாக பெய்தால் பூமி செழிக்கும்,
நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்கிற இந்த அருமையான குரலை எந்த ராகத்துல பாடியிருப்பாரு? அமிர்த வர்ஷினி ராகத்துல. அப்பதானுங்க மழை பெய்யும். அந்த அருமையான குரலை அவர் பாட கேளுங்க. ஒருவேளை ஜன்னல் வழியை எட்டி பாருங்க, மழை பெஞ்சாலும் பெய்யும். நீர் இன்று அமையாது, நீர் இன்று அமையாது உலகு, நீர் இன்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு, நீர் இன்று அமையாது உலகெனில் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு, நீர் இன்று அமையாது. சக மபனி சனி பமக மக ச பௌனி சகம பம மக சகம பசனி பமக சபனி சகம பம மக சக மபனி சனி பமக மக ச பௌனி சகம பம மக சகம பகம பனி பனி சக சனி பமக ச சகம பனி சக மபனி சனி பமக மக ச பௌனி சகம பம மக சகம ப கம பனி பனி சக சனி பமக ச சகம பனி நீர் இன்று அமையாது உலகு குரலின் மகத்துவத்தை உணர்த்தும் இரு குரலில் திருக்குறள் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவது காவேரி மருத்துவமனை.